நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியிருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிரடியாக தொடங்கியது. அந்த வகையில் சென்னையில் கடந்த மாதம் பெய்த கனமழை மக்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. இதையடுத்து மழையானது தென் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்தது. அந்த வகையில் மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் ஆகிய இடங்களில் தொடர்ந்து மழையானது கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இது மேற்கு திசையில் தமிழக இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி மெதுவாக நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நவம்பர் 14 தேதியன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு பல மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.